இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற உங்களுக்காக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே இன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நாம் வாழ்கிற இந்த உலகம் வளர்ச்சியை நோக்கி போயிட்டிருப்பது போல இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், அறிவியல் படியும் சரி ஆவிக்குரிய சிந்தையிலும் சரி, நாமளே இந்த உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்ருக்கோங்க. கடந்த நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட பெரிய பெரிய வளர்ச்சிகள், தொழிற்சாலை, தொழில்நுட்பங்கள், கட்டுமானங்கள்னு எந்த துறை பார்த்தாலும் அது ஒரு அழிவை நோக்கிய எதிர்காலத்தை நோக்கி தான் போயிட்டுருக்குதுங்கிறத யாரும் மறுக்க மாட்டோம். அந்த அழிவின் தொடக்கமாக நமக்கு பிரியமான நேசத்திற்குரிய பலரை இழந்துட்டோம். அந்த இழப்பை எப்படி எதிர்கொள்வதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்கோங்க. நாம் பண்ணுற தப்பு என்னென்னா, நம்ம உணர்வுகளை வெளிக்காட்டவோ வெளிப்படுத்தவோ தயங்குறோம். நம்முடைய கண்ணீரையோ கஷ்டங்களையோ மற்றவர்கள் பார்த்து நம்மளை பலவீனமானவர்கள்னு நினச்சிடுவாங்களோன்னு நினச்சி நம்ம உணர்வுகளை மனசுலேயே புதைச்சிட்றோம். ஆனால் உண்மையில் நம்ம கஷ்டங்கள், பாடுகள், கண்ணீர்கள் தாங்க நம்மளை பலவான்களாக மாற்றுதுங்கிறத புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒன்றை இழக்கும்போது கண்ணீர் வருதுன்னா அதன் காரணம் அன்பு தாங்க. அதே அன்பு தான் நம்மை மீண்டும் உயிரோட்டமாக வச்சிருக்கு. அதை தான் இயேசு யோவான் 10:10 ரெண்டாவது பகுதியில் சொல்கிறாரு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கையில் நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் பார்த்தீங்கன்னா பரலோகத்தின் அனுபவத்தை கொடுக்கறதா தான் இருக்குது. நாம் குடும்பமாக ஒன்றாக வாழ்வது, அதில் இருக்கிற கஷ்டம் நஷ்டம் எல்லாவற்றையும் அனுபவிப்பது, எல்லாமே ஒரு வகையில் பரலோகத்தின் டேஸ்ட்டு தாங்க. ஆனால் ஒரு விருந்தில் வெறும் டேஸ்ட்டு மட்டும் பார்த்துட்டே இருந்தால் வயிறு நிரம்பாது இல்லைங்களா? ஒரு புடி பிடிக்கணும் இல்லைங்களா? அப்படி தான் கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த உலகத்தில் கிடைக்கிற சந்தோஷங்கள் இன்பங்கள் எல்லாமே நல்லது தான், அதை நிச்சயம் அனுபவிக்கணும், அதுதான் சத்தியம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. நித்திய பரலோக சந்தோஷத்தை தான் நாம் நாடி தேட வேண்டிய ஒன்றாக இருக்குது. இயேசுவோடு பரலோகத்தில் இருக்க போகிற காலம் வெகு தூரத்தில் இல்லைங்க, அதை தேடி நாம் போவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கடவுளின் சமாதானம் உங்களோடு இருக்கட்டும்.